உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணுங்கிற நினைக்கிற ஒரு விஷயம், மாற்றிக்கவே கூடாதுங்கிற ஒரு விஷயம். மாற்றிக்கணும்னு நினைக்கிறது மாற்றிக்கவே கூடாது. இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தான் சொல்லணும், ரெண்டுக்கும் சொன்னீங்கன்னால மாற்றிக்கவே கூடாதுன்னு வேணால் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக உண்மையாக இருந்துடும்னு நினைப்பேன். வீட்டுக்கு போனாதான் புரியும். அது முடிஞ்ச அளவுக்கு அதை கடைசி கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, பாப்போம் வாழ்க்கை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு. ஓகே, அடுத்தது. தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், டிமாண்ட் படுது க்வெஸ்சன் அந்த மாதிரி. ஸோ ஆப்வியஸாக ரெண்டுமே ரூமர்ன்றதா நீங்களே சொல்லிட்டீங்க, அவ்வளோதான், ரெண்டுமே பிரேக் பண்ணிடலாம். இப்போ புரியுது. ஆ, நானும் ரொம்ப ரொம்ப லவ் யூ. எபிசோடு போட்டு பார்த்தா ஃபுல்லாக கவுண்டர் தான் இருக்கும். உங்களை பற்றி அந்த ரூமரில் நீங்களே பார்த்து ரொம்ப சிரிச்ச ரூமர்னு அது ப்ரோ. ரீசெண்டாக நான் மற்ற இன்டர்வியூஸில் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். அதான் அந்த பீச்சு கிட்ட ஒரு வீடு, கட்டுறதுக்கு ஒரு போராட்டம் போராடிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம சொந்த வீடு இருக்குன்னு சந்தோஷமா நான் போய் இருந்துருவேன். ஆல்வின் மதுரை. உங்க லைஃப்ல தேங்க்ஸ் சொல்லு நினைக்கிற ஒருத்தர், இல்ல சாரி சொல்லு நினைக்கிற ஒருத்தர்? தேங்க்ஸ் ஆப்வியஸா என்னோட நண்பர்கள் தான், கூட இருக்கிற எல்லாருக்குமே. ஏன்னா இங்கே வந்து தேங்க்ஸ்ன்ற அந்த ஒரு கேட்டகரி வந்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. சரி, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்மே அதை கடத்துறதுக்கு எங்கேயாவது நம்ம ஸ்டக்காகி நிற்கும்போது தள்ளி விடுறதுக்கு ஒருத்தங்க தேவைப்படுவாங்க. அது வந்து நம்ம ஃபேமிலி ஓகே ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நம்மளோட வேலை என்ன பண்ணுறோன்றதே தெரியாத போது அவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்மே ஒவ்வொரு ஃப்ரெண்டும் கூட கூட இருந்திருக்கானுங்க. இன்றைக்கு வரைக்குமே நான் சொல்கிறேன், நெல்சன்னா சிவானா முதற்கொண்டு எல்லாருமே சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சாரி வந்து டெஃபினட்டாக என்னோட அம்மா அப்பாவுக்கு வேணால் நம்ம சாரி சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று பண்ணுவோம்ல, காட்ட முடியாத காண்டெல்லாம் வீட்டில் தான் போய் காட்டின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு மட்டும் தான் நம்ம உங்களெல்லாம் மீடியா வரப்போ ஒத்துக்கிட்டாங்களா பிரதர் வீட்டில்? நான் தெரியவே தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக கனாகாலம் காலங்கள் நடிச்சுட்டு எப்பிசோட. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே ஒரு இது நடிச்சிருந்தேன், அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி வச்சுருந்தேன் வருன்னு உட்காந்து பார்த்துனே வரவே இல்லை. ஐயோ, அப்போ ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது போல், வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் குவைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு கனாகலம் கலங்கள் நடிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படின்னா அவங்களும் பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், டிவியில் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களா? அதுதான் அவங்களுக்கு இருந்த பயம். ஓகே, டிகிரியும் முடிச்சிரு, பேக்கப்பாக வச்சுக்கோ அப்படின்றதான் சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, சி இப்போது டிகிரியும் இருக்குது இதுவும் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பண்ணுறாங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளோட இதுதான் பிடிச்சிருக்கு, இந்த ரூட்டில் தான் போக போகிறேன்ற அந்த ஒன்றை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அது பின்னாடியே போகணுன்னு தான் நான் யோசித்தேன். ஸோ அதனால டிகிரி வந்து நம்மளுக்கு ஃபெயிலாகிறதுக்கு இப்படி ஒரு பிட்டா யோசிச்சிருந்தேன்னா எத்தனை பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வர போகிறதா யோசிச்சிருந்தேன். இல்லை இல்லை, ஸோ அதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு போட டிலே ஆன டைமில் நிஜமாவே என்கிட்ட ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா அப்போ இருந்த ப்ரெஷருக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷனும் கன்ஃபார்மாக நானே ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பேன். இப்போ அது இல்லைன்றனால தான் திருப்பி இந்த ரூட்டில் இதுதான், இது ஒன்று தான் ஆப்ஷன்னா அதில் தானே போய் ஆகணும் அப்படி யோசிச்சது தான். அது மேபி இன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம்.